ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அன்று தீபாவளி என்பதால் ஆசீர்வாதம் பெற வந்த பக்தர்கள் தீபாவளி மலர்களை கொண்டு வந்து சமர்ப்பித்த பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருந்தார்கள் ஸ்ரீ மகாபெரியவா தட்டு பட்டாசுகள் தாம்பாலம் தாம்பாலமாக பழங்கள் காணிக்கையாய் வந்தவையெல்லாம் ஸ்ரீ மகா பெரியவர்கள் அருகில் தாயாரோடு தந்தையோடும் நின்று தரிசித்துக் கொண்டிருந்த அடியேனுடைய அனுபவம் இது வேத பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்த நிறைய சிறுவர்கள் வந்திருந்தார்கள் ஸ்ரீ மகா சுவாமிகள் அவர்களை வேதம் ஓத சொன்னார்கள் அவர்களும் செய்தார்கள் நிறைவடைந்தவுடன் அதில் ஒரு சிறுவன் சொன்னது சுவாமி நான் வேதம் படிக்கிறேன் உச்சரிப்புக்கும் ஸ்பஷ்டத்துக்கும் குரல் ரொம்ப முக்கியம் ஆனால் என் குரல் சித்த நாழி கழித்து கட்டிக்கிறது சத்தமே வருவதில்லை உடைந்து போய் கண்ணீரோடு கூறினான் சுவாமி காதில் வாங்கி கொண்ட மாதிரியே தெரியவில்லை அவர்கள் பட்டாசு கட்டுகளை எடுத்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சிறுவன் திரும்பத் திரும்ப சொல்லி வருந்தி இந்த பாருங்க சுவாமி குரல் என்னாரது பாருங்கோ அடுத்து அந்த சிறுவன் என்ன பேசினான் என்று யாருக்கும் தெரியாது காரணம் அவன் வாய் அசைந்தது ஆனால் சத்தம் கேட்கவில்லை தொடர்ந்து என்னமோ சொல்லிக்கொண்டே போகிறான் ஆனால் ஒன்றும் வெளிவரவில்லை சுவாமிகள் வேறேதோ யோசித்து கொண்டிருந்தார்கள் பல நிமிடங்கள் ஓடிவிட்டன கூட்டம் வர வர வேத பாடசாலை மாணாக்கர்கள் நகரத் தொடங்கினார்கள் பிரசாதம் இழுத்தார்கள் சுவாமி கையில் சில பழங்கள் அவற்றை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்காரர் இவர்களுக்கு பிரசாதம் பழம் கொடுத்து விடலாமா என்றார் நிமிர்ந்து பார்த்து எனக்கு வேண்டும் என்றார்கள் அந்த மடத்துக்காரர் பட்டாசு தட்டில் கை வைக்கப் போக விருட்டென்று அதையும் தன் பங்கம் இழுத்து கொண்டார்கள் எனக்குடா என்று குழந்தை போல சொன்னார்கள் இப்படியே ஸ்ரீ மகா சுவாமிகள் எழுப்பதும் குழந்தை போல விளையாடுவதும் தொடர்ந்தது பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் சென்றிருக்க வேண்டும் மெல்ல நகரத் தொடங்கிவிட்டார்கள் மாணாக்கர்கள் இரண்டடி தாண்டிவிட்டு திரும்பி பார்த்த அந்த குறிப்பிட்ட சிறுவனின் கையில் திடீரென்று ஒரு சரவடியை குடித்தார்கள் அவன் லேசாக தலை சாய்த்து கொண்டு நகர்ந்தான் அவன் தள்ளி போய்விட்டான் பக்கத்தில் இருந்தவனிடம் சொல்லி அவனை கூப்பிட்டார்கள் சுவாமிகள் இப்போ வேதம் சொல்லு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி அதை சொல்லச் சொன்னார்கள் இடி முழக்கமாய் ஒழித்தது குரல் அதற்கு போலின்றி புதிதாய் தெளிவாய் முழங்கியது வேத கோஷம் இப்ப எல்லாம் போச்சு போ சுவாமிகள் அப்பவும் கையில் பழங்களை வைத்துக்கொண்டு கொண்டு குழந்தை மாதிரி விளையாடி கொண்டிருந்தார்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர